வெல்கம் டிஎன்பிசி தீட்டா பயிற்சி கருவூலம். இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது 9ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் கல்வி அப்படின்ற டாப்பிக்கில் இருக்க வீட்டிற்கோர் புத்தக சாலை அப்படின்ற ஒரு விரிவானம் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டானது. இது அறிஞர் அண்ணா அவர்களின் ஒரு வானொலி உரை சித்திரம் தான் இங்கே பாடமாக நமக்கு கொடுத்துருக்காங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு வானொலியில் பேசியதை நமக்கு இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க. அண்ணா அவர்கள் வந்து வீட்டில் எப்படி ஒரு ஒரு பொருட்களும் இருக்கோ அதே மாதிரி வீட்டில் ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு ஒரு நூலகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த வானொலி உரை சித்திரத்தில் சொல்லியிருப்பார். அதை தான் இங்கே பாடமாக கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். இந்த லெசனில் இருக்க எல்லா முக்கியமான பாயிண்ட்டையும் நான் இந்த வீடியோவில் இருக்கும். நீங்கள் இந்த கிளாஸை கவனிச்சிங்க அப்படின்னா நீங்கள் புக்கை போய் படிக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லா முக்கியமான பாயிண்ட்டும் இதில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். வீட்டிற்கோர் புத்தக சாலை தான் இந்த பாடத்துடைய ஹெட்டிங். இங்கே நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைசிறந்த நண்பன் என்று அவர் சொன்னவர் யார் அப்படின்னா அபிரஹாம் லிங்கன் அவர்கள் தான். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை வாங்கி வந்து என்னை சந்திப்பவனே என் தலைச்சிறந்த நண்பன் என்றவர் யார் அப்படின்னா அபிரஹாம் லிங்கன் அவர்கள் தான். இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்தது தெரியுமான் பாக்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்க. 2009ஆம் ஆண்டு நடுவண் அரசு அண்ணா நினைவாக அவர் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை வெளியிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. நடுவண் அரசு அண்ணாவின் உருவம் பொறிக்கப்பட்ட 5 ரூபாய் நாணயத்தை எப்பொழுது வெளியிட்டது அப்படின்னா 2009. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2009ஆம் ஆண்டு தான் வெளியிட்டது. அதுக்கப்புறம் 2010ஆம் ஆண்டு அண்ணா நூற்றாண்டு தினம் வந்துச்சு இல்லையா, அதை நினைவுபடுத்துகிற வகையில் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியது எது அப்படின்னா நம் தமிழ்நாடு அரசு தான் உருவாக்கியிருக்கு. 2010 அண்ணா நூற்றாண்டு நிறைவடைந்ததை நினைவுபடுத்தும் வண்ணம் தமிழ்நாடு அரசு அண்ணா நூற்றாண்டு நூலகத்தை உருவாக்கியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியுமான் கொடுத்துருக்கிறது எல்லாமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். குரூப் 4 படிக்கிறவங்க ரொம்ப தெளிவாக படிச்சுக்கணும் இதை. அடுத்தது பார்க்கலாம். இங்கே வந்து அண்ணாவின் பொன்மொழிகள்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இதில் ஏற்கனவே ஒன்று கொடுத்து அந்த எக்ஸாம்பில் யார் சொன்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதில் அண்ணாவின் பொன்மொழிகள் ரொம்ப 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 முக்கியமானது. வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 1, மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு. இது எல்லாருக்குமே தெரியும். இதை சொன்னவர் அண்ணா அவர்கள் தான். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் உண்டு, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, வன்முறை இருப்பக்கமும் கூறுள்ள கத்தியாகும் அப்படின்னு இதெல்லாம் சொன்னவர் அறிஞர் அண்ணா அவர்களின் பொன்மொழிகள். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், சட்டம் ஒரு இருட்டறை, அதில் வழக்கறிஞரின் வாதம் ஒரு விளக்கு. அடுத்தது, மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் நமக்கு தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தான் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தன்னம்பிக்கை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. நல்ல வரலாறுகளை படைத்தவன்தான் இளம் உள்ளத்திலே புதுமுறுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை அப்படின்னு இருக்காரு. இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னவர் இதெல்லாம் இந்த எல்லா பொன்மொழிகளையும் சொன்னவர் அறிஞர் அண்ணா அவர்கள். மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டு, கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, எதையும் தாங்கும் இதயம் வேண்டும், சட்டம் ஒரு இருட்டறை, மக்களின் மதியை கெடுக்கும் ஏடுகள் தேவையில்லை, தமிழரை தட்டி எழுப்பும் தன்மான இலக்கியங்கள் தான் தேவை, தன்னம்பிக்கையை ஊட்டி மதிப்பை பெருக்கும் நூல்கள் தேவை, நல்ல வரலாறுகளை படைத்தவன்தான் இளம் உள்ளத்திலேயே புதுமுறுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை. இது வந்து பெரியார் சொன்னதாக எல்லாரும் நினச்சிருப்பாங்க. இளைஞர்களுக்கு பகுத்தறிவும் சுயமரியாதையும் தேவை என்றவர் யார் அப்படின்னா பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். இளைஞர்கள் உரிமை போர்ப்படையின் ஈட்டி முனைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்தது, நடந்தவை நடந்தவையாகவே இருக்கட்டும், இனி நடப்பவை நல்லவையாக இருக்கட்டும் அப்படின்னு சொன்னவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். இதை ரொம்ப 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 முக்கியமான அண்ணா அவர்களின் பொன்மொழிகள். இதிலிருந்து ஏற்கனவே ஒரு க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் வர குரூப் 4 ஆகட்டும் டெட் ஆகட்டும் இதிலிருந்து கேள்விகள் வர ரொம்ப ரொம்ப வாய்ப்புகள் அதிகம். அதனால் படிக்கிறப்ப ரொம்ப தெளிவாக படிச்சுங்க. அடுத்தது, தெரிந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவிலே எது பெரிய நூலகம், தமிழகத்தில் முதல் முதல்ல தொடங்கப்பட்ட நூலகம் எது, எந்த நூலகத்தில் ஓலைச்சுவடிகள் பாதுகாக்கிறாங்கன்றதெல்லாம் இந்த தெரிந்து கொள்வோம் என்ற இந்த பகுதியில் கொடுத்துருக்காங்க. புகழுக்குரிய நூலகம் அப்படின்ற ஒரு ஹெட்டிங்கில், ஆசியாவிலே மிக பழமையான நூலகம் எது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் தான் ஆசியாவிலே மிக பழமையான நூலகம். இங்கே இருக்கிற இந்திய மொழிகள் அனைத்து மொழியிலும் உள்ள ஓலைச்சுவடிகள் வந்து இந்த தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகத்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள
நூலகம் எது அப்படினா கன்னிமரா நூலகத்துல தான் இருக்கும். உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகமாக இருக்கிற நூலகம் லைப்ரரி எது அப்படினா கன்னிமரா நூலகம் தான் சொல்றாங்க. இது எங்க இருக்கு அப்படினா சென்னை எழும்பூர்ல இருக்கு அப்படினு சொல்றாங்க. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நூலகம் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் லைப்ரரி எது அப்படினா திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் தான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நூலகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கொல்கத்தாவில் 1836 ஆண்டில் தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட தேசிய நூலகமே இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம்னு சொல்கிறாங்க. இந்தியாவின் மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்கு? கொல்கத்தாவில் இருக்குது. இதுதான் தேசிய நூலகம் சொல்கிறாங்க. இது 1836 தொடங்கப்பட்டு 1953 பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு வந்ததாக சொல்கிறாங்க. இது வந்து ஆவண காப்பக நூலகமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கொல்கத்தாவில் இருக்க தேசிய நூலகம் ஆவண காப்பக நூலகமாக திகழ்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆவண காப்பக நூலகம் எதுன்னு கேட்டால் என்ன சொல்லணும்? தேசிய நூலகம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா அமெரிக்காவில் உள்ள லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் தான் உலகிலேயே மிகப்பெரிய நூலகம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். உலகிலேயே மிகப்பெரிய நூலகம் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ் தான் அமெரிக்காவில் இருக்குது. ஆசியாவிலே மிக பழமையானது அப்படின்னா தஞ்சை சரஸ்வதி மகால். தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா கன்னிமாரா நூலகம். இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் நூலகம் எது அப்படின்னா திருவனந்தபுரம் நடுவன் நூலகம் தான். அடுத்தது தேசிய நூலகம் எங்கே இருக்குது அப்படின்னா கல்கத்தாவில் இருக்குது. இந்த தேசிய நூலகம் வந்து ஆவண காப்பக நூலகம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலகின் மிகப்பெரிய நூலகம் எங்கே இருக்குது? அமெரிக்காவில் இருக்குது. அதோடைய பேர் லைப்ரரி ஆஃப் காங்கிரஸ். இது ரொம்ப 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 முக்கியம். அடுத்து அறிஞர் அண்ணா அவர்களின் நூல்வெளி தான் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டிற்கு ஒரு புத்தக சாலை என்னும் இந்த பகுதி வந்து அறிஞர் அண்ணா அவர்களின் வானொலி உரை தொகுப்பு அப்படின்னு நமக்கு தெரியும். அதாவது அறிஞர் அண்ணா அவர்கள் வந்து வானொலியில் பேசியதை தான் இங்கே வந்து நம்மளுக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. இவர் வந்து தமிழ்லேயும் ஆங்கிலத்திலையும் நல்லா பேச்சாளராக விளங்குவார்ன்னு நமக்கு நல்லா தெரியும். எழுத்தாளரான அண்ணாவை தென்னகத்து பிரணாஷா அப்படின்னு அழைக்கிறாங்க. தென்னகத்து பெர்னாஷா அப்படின்னு அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா அண்ணா அவர்கள். இவர் வந்து சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் முதல் இன்ப ஒளி வரை பல படைப்புகளை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இவருடைய பல படைப்புகள் வந்து திரைப்படங்களாக ஆகியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் தம்முடைய சீர்திருத்த கருத்துக்களை, திராவிட சீர்திருத்த கருத்துக்களை நாடகங்கள் திரைப்படங்கள் மூலயமாக முதல் முதலில் வெளியிட்டவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான். அதுக்கப்புறம் இவர் ஒரு ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு பணியாற்றியிருக்கிறார். எங்கே அப்படின்னா 1935 சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தப்பன் நாயக்கன் பள்ளியில் தான் ஆங்கில ஆசிரியராக ஓராண்டு வேலை செஞ்சுருக்காரு அண்ணா அவர்கள். அதுக்கப்புறம் அண்ணா அவர்கள் வந்து பல இதழ்களில் ஆசிரியராக வேலை செஞ்சுருக்காரு. ஹோம் ரூல், ஹோம் லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலை மணி, காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும் குடியரசு விடுதலை ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹோம் ரூல், ஹோம் லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலை மணி, காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும் குடியரசு விடுதலை ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் இருந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. முதலமைச்சராக பொறுப்பேற்றதும் அண்ணா இருமொழி சட்டத்தை உருவாக்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப முக்கியம். அடுத்தது ரொம்ப ரொம்ப முக்கியம், சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று மாற்றி தமிழக வரலாற்றில் நீங்கா இடம் பெற்றவர் நம் அண்ணா அவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப முக்கியம். தென்னகத்து பெர்னாஷா ரொம்ப முக்கியம். ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியது சென்னை பெத்தநாயக்கன்பேட்டை கோவிந்தப்பன் நாயக்கன் பள்ளியில் தான் இவர் ஓராண்டு ஆங்கில ஆசிரியராக பணியாற்றியிருக்கிறார். இவர் ஆசிரியராக எங்கே வேலை செஞ்சுருக்கார் அப்படின்னா ஹோம் ரூல், ஹோம் லேண்ட், நம் நாடு, திராவிட நாடு, மாலை மணி, காஞ்சி போன்ற இதழ்களில் ஆசிரியராகவும் குடியரசு விடுதலை ஆகிய இதழ்களில் துணை ஆசிரியராகவும் இருந்திருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது முதலமைச்சராக பதவியேற்றதும் இருமொழி சட்டத்தை உருவாக்கினார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சென்னை மாகாணத்தை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செஞ்சவர் யார் அப்படின்னா நம் அறிஞர் அண்ணா அவர்கள் தான். இதுதான் அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி நூல்வெளி. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அடுத்தது கற்பவை, இந்த லெசனுடைய கற்பவை கற்றப்பின் அப்படின்னு அந்த லெசன் புக் பேக்கில் கொடுத்துருப்பாங்க. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு கூறியவர் யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா அவர்கள் தான். வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னவர் அறிஞர் அண்ணா அவர்கள். உலகில் சாகா வரம் பெற்ற பொருட்கள் புத்தகங்களே அப்படின்னு சொன்னவர் யார்? கதே அவர்கள். ரொம்ப நல்லா இருக்குல்ல. உலகில் சாகா வரம் பெற்ற
பொருட்கள் புத்தகங்களே அப்படின்னு சொன்னவர் கதையவர்கள். அதுக்கப்புறம் தேசிய நூலக நாளாக நம்ம யாருடைய பிறந்த நாளை கொண்டாடுறோம் அப்படின்னா சீர்காழி ஈரா அரங்கநாதன் அவர்கள் பிறந்த நாளை தான் கொண்டாடுறோம். எந்த நாள் அப்படின்னா ஆகஸ்ட் 9 நாள் தான் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடுறோம். தேசிய நூலக நாள் சீர்காழி ஈரா அரங்கநாதன் அவர்களின் பிறந்த நாளான ஆகஸ்ட் 9 நாள் தான் நாம் தேசிய நூலக நாளாக கொண்டாடுறோம். இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான லெசன், ரொம்ப ஈஸியான லெசனும் கூட. இவ்வளோதான் இந்த லெசனில் இருக்க முக்கியமான பாயிண்ட் எல்லாம் இந்த கிளாஸில் இருக்குது. இந்த கிளாஸை நீங்கள் 2 தடவை கவனிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லெசன் அப்படியே மெமரி ஆகிடும். நீங்கள் திரும்ப திரும்ப படிக்கிறப்ப ரொம்ப நாள் உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கும். தேங்க்யூ.